வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் தக்காளி வெங்காயம் வச்சு ஒரு ஈஸியாக சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி பண்ணுறதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி லேசாக கோல்டன் ப்ரௌனாக மாறினதுமே நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த காஞ்ச மிளகாய் லேசாக வறுப்பட்டதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். புளி லேசாக வதங்கினதுமே எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவு தக்காளி. நான் ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்ல சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீலையே வச்சு இது நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போனாதான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி பாதி வதங்கியிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா சாஃப்டாக வதங்கிரும். பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஆற விட்டுணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதில் வந்து வெங்காயம் தக்காளி இருக்கிறதுனால தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நல்லா அரைச்சிக்கலாம். அந்த காஞ்ச மிளகாலாம் நல்லா அரைப்பட அரைப்பட தான் கலர் வரும் சட்னிக்கு. இந்த மாதிரி நல்லா அரைச்சி முடித்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு சேர்க்கணும். அதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக மட்டும் பெருங்காயம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்ல காரசாரமான வெங்காய தக்காளி சட்னி இட்லி தோசைக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.